கர்த்தர்கள் சொல்றமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பெரிய வளர்ந்த தேசத்துக்கு அருகிலே மற்றொரு தேசம் இருந்தது. அந்த சிறிய தேசத்திலிருந்து இந்த பெரிய தேசத்துக்குள்ளே அடிக்கடி ஜனங்கள் எல்லை கடந்து வந்து விடுவார்கள். எனவே அந்த பெரிய தேசத்தின் வேலை வாய்ப்புகள் பறிபோகிறது, பொருளாதாரத்திலே பாதிப்பு ஏற்படுகிறது, அவர்கள் எல்லாம் இங்கே அனுமதிக்க கூடாது, சட்ட விரோத குடியேற்றங்களை எல்லாம் தடுக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டார்கள். ஒரு ஜனாதிபதி இந்த ரெண்டு தேசங்களுக்கும் இடையிலே ஒரு மிகப்பெரிய சுவரை கட்டிவிட வேண்டும், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, அந்த சுவரை கட்டிவிட்டால் அதை தாண்டுகிறவர்கள் யார் என்று கேமரா வைத்து நாம் கண்காணித்து விடலாம், அப்படி சட்டவிரோத குடியேற்றங்களை தடுத்து விடலாம் என்று சொல்லி முயற்சி எடுத்தார். அப்படியே தேசத்தின் ஒரு பகுதியிலே சுவரும் கட்ட ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் எதிர்கட்சியை சேர்ந்த ஒருவர் சொன்னார், அந்த சிறிய தேசத்திலிருந்து வருகிற மக்களை இங்குள்ள மக்கள் வரவேற்கின்றார்கள், அவர்கள் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதற்கு பல காரணங்கள் உண்டு. மக்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்யும் போது கண்டிப்பாக அவர்கள் அங்கிருந்து இங்கு வரத்தான் செய்வார்கள். எவ்வளவு பெரிய சுவர் கட்டினாலும் அதையும் தாண்டி வரத்தான் செய்வார்கள். அதற்கு உதாரணமாக சீனாவிலே பெரும் சுவர் கட்டியதே எதிரிகள் தேசத்துக்குள்ளே வரக்கூடாது என்பதற்காகத்தான். ஆனால் அது கட்டிய 3 ஆண்டுகளுக்குள்ளே 3 முறை எதிரிகள் உள்ளே வந்து விட்டார்கள். சுவரை உடைத்துக் கொண்டோ அல்லது அதன் மேலே ஏறியோ வரவில்லை, அதன் வாசல்களிலே இருக்கும் காவலாளர்களுக்கு லஞ்சம் கொடுத்து அதன் வழியாக எதிரிகள் வந்து விட்டார்கள். ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரக்சர்னாலே அல்ல, எதிரிகளை தடுக்க வேண்டும் என்ற மனநிலை எல்லாருக்கும் இருக்க வேண்டும். பழங்கால கிரேக்கத்திலே ஸ்பார்ட்டா என்ற நகருக்கு மட்டும் சுற்றுச்சுவரே கிடையாது. அது பற்றி கேட்டபோது அங்குள்ள மக்கள் சொன்னார்கள், இங்குள்ள இளைஞர்கள் தான் இதற்கு பாதுகாப்பு அரண், இவர்களை தாண்டி யாரும் உள்ளே வந்துவிட முடியாது, 24 மணி நேரமும் அவர்கள் எல்லைகளை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள், சுவர்களால் சாதிக்க முடியாததை அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னார்கள். ஆம், தடுக்க வேண்டும் என்ற மனநிலை வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்ற மனநிலை வேண்டும். இந்த மனம் சரியாக இருந்தால் மற்ற அமைப்புகள் எல்லாம் சரியாக இருக்கும். இந்த உலகத்திலே மனுஷனுடைய மனம் தீமைக்கு இடம் கொடுத்து விட்டு தீமையை தடுக்க வேண்டும் என்று பேசியோ அதற்கு சில ஆயத்தங்களை செய்தோ பயனில்லை. தீமையை வெறுத்து விடுவதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். எனவே இருதயத்திலே தீமைகளை வெறுக்க வேண்டும், அதை உள்ளே விடக்கூடாது என்று சொல்லி உறுதிப்பாடு வேண்டும். அது இல்லாமல் நீங்கள் ஏற்படுத்துகிற தடைகள் என்று சொல்லப்படுகிறவைகள் ஒன்றும் இல்லை. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? நீதிபதிகள் 4:23, எல்லா காவலர்களும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். நாம் இருதயத்திற்குள்ளே தீமைகளை அனுமதிக்க கூடாது. அனுமதித்தால் செயல்களில் அது விளங்கும், ஆத்மாவை பாதிக்கும், நியாயத்திற்பை வரவழைக்கும். எனவே எல்லா காவலோடும் நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு முன்பாக காத்துக்கொள்வோம். அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தந்திருவாராக. ஆமேன்.